ஒரு நாள் வயதான புலி ஒன்று வேட்டையாட கூட முடியாமல் இருந்தது. புலி சேறு நிறைந்த ஒரு குட்டையின் அருகில் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு தங்க வளையலை கண்டது. நான் இந்த வளையலை எடுத்துக்கிறேன், இது எனக்கு எப்போதாவது பயன்படும். இப்பொழுது ஒரு பொறி கிடைத்து விட்டது, இனி நான் இறைக்காக காத்து கிடக்க வேண்டியதுதான். சிறிது நேரம் கழித்து ஒரு வழிபோக்கன் குட்டையின் மறுக்கரையில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது புலி அவனை கண்டது. மனிதர்கள் சுவையாக இருப்பார்கள், தங்கத்தை மிகவும் விரும்புவார்கள். ஏய் நீதான், உனக்கு இந்த தங்க வளையல் வேண்டுமா? எனக்கு இது தேவைப்படாது. ஆஹா, தங்க வளையல்டா, தங்க வளையல் எனக்கு ஆசையாத்தான் இருக்கு, ஆனா வேண்டாம். நான் இந்த தங்க வளையலுக்காக என் உயிரை பணைய வைக்க கூடாது. எனக்கு அந்த வளையல் வேணும், ஆனா நான் உன்ன போன்ற மிருகத்தை எப்படி நம்புவது? நீ சொல்லுவதும் உண்மைதான், ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல. நான் இப்ப ஒரு சன்னியாசியின் அறிவுரையை கேட்டு ரொம்ப தெரிஞ்சிட்டேன். ஆனா நீ தாராளமா இந்த குட்டையை கடந்து வந்து இதை வாங்கிக்கோ. நான் ஒருவேளை உன்னை நெருங்கி வந்ததும் நீ அந்த சன்னியாசியின் அறிவுரையை மறந்து விட்டால் என்ன செய்வது? நான் அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு ரொம்ப வயதாகி விட்டது, என் நகங்கள் எல்லாம் கூர்மைகளை இழந்து விட்டன. அதனால பய வேண்டாமா, இந்த குட்டையை கடந்து வந்து இதை வாங்கி செல் நண்பனே. வழிப்போக்கனின் பேராசையால் புலி மேல் உள்ள இயற்கையான பயம் கூட போய்விட்டது. புலி உண்மையத்தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன், நான் இந்த குட்டையை கடக்கிறேன். அவன் சில அடிகள் எடுத்து வைத்தவுடன் உதவி உதவி. ஓ, நீ சேத்துல மாட்டிக்கிட்டியா? சரி சரி, கவலைப்படாத, பொறுமையாரு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். புலி அந்த குட்டையை கடந்து வந்து அவன் மீது பாய்ந்து அவனை கொன்றது. ஐயோ அம்மா, நான் எவ்வளவு முட்டாள், பேராசையால இந்த கதி வந்து விட்டது அம்மா. பேராசை பெரு நஷ்டம்.